தூத்துக்குடியில் நடைபெற்ற திமுகவின் மே தின பேரணியில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின், திமுக எம்பி கனிமொழி உள்ளிட்டோர் சிவப்பு ஆடையுடன் கலந்து கொண்டனர். உழைப்பாளர்களின் தியாகத்தையும் வலிமையும் போற்றும் விதமாக உலகம் முழுவதும் இன்று தொழிலாளர் தினம் கொண்டாடப்பட்டது. இந்தியாவில் தமிழகத்தில்தான் முதல் முதலாக தொழிலாளர் தினம் 1923 கொண்டாடப்பட்டது. இந்நிலையில் மே தினத்தை முன்னிட்டு இன்று தூத்துக்குடியில் திமுக தலைவர் ஸ்டாலின் தலைமையில் பேரணி நடைபெற்றது. இதில் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளரும் ராஜ்யசபா உறுப்பினருமான கனிமொழி கலந்து கொண்டார். பேரணிக்கு பின் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய திமுக தலைவர் மு க ஸ்டாலின், தொழிலாளருக்கு திமுக தான் காவலாளி, மோடி அல்ல என்று சிறப்புரையாற்றினார். முன்னதாக திமுக தலைவர் ஸ்டாலின் வெளியிட்ட மே தின வாழ்த்து செய்தியில், சிகாகோ நகரில் தொழிலாளர்கள் பிரம்மாண்டமான வெற்றி பேரணி நடத்தி தங்கள் இந்தூரை துச்சமான இழந்து பெற்ற தீரமிகு வரலாற்று சிறப்பு வாய்ந்த உரிமைகளை நினைவு கூறும் தினமே மே 1 என்று கூறியுள்ள திமுக தலைவர் மு க ஸ்டாலின், தொழிலாளர்களின் வாழ்வில் இன்பம் பொங்கிடவும் மகிழ்ச்சி தவழ்ந்திடவும் இதயம் நிறைந்த மே தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார்.